ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் ஃபர்தராக கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். நம்ம யூடியூப் சேனலில் ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி டெய்லியும் புது புது தகவல்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏடிசி நியூஸ் கம்பெனி சைட்லேருந்து பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி அஃபீஷியலாக ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 23 பக்கம் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவாலியேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு எவாலியேஷன் ஆஃப் நியூஸ், நியூஸ் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நியூஸ் பேப்பரை படித்து நம்ம நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா, ரேடியோ மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா, டிவியில் பார்த்து நம்ம நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம நெட்டில் வந்து சர்ச் பண்ணி நம்ம நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது டிஜிட்டல் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா நம்ம நியூஸை தெரிஞ்சுக்கான வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்ஜெக்டிவில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் வாட்சபிள் நியூஸ் அப்ளிகேஷனாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லோக்கல் சேனல் அப்படின்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இவங்க ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் ரெஃபரல் சிஸ்டம் தராங்க. ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் இதில் என்ன சொல்ல வராங்கனாக்கா, இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு தனியாக சேனல்ஸ் இருக்குது, ஆப் இருக்குது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஆப் இருக்குது, மியூசிக்குன்னு தனியாக ஆப் இருக்குது, நியூஸுக்குன்னு தனியாக ஆப் இருக்குது. சில அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ, சில அப்ளிகேஷன் பெய்டு. ஸோ பாப்புலர் டிஜிட்டல் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா, அமேசான் ப்ரைம், ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், Z5, ஸ்பாட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஏடிசி நியூஸ் ஆல்சோ எ பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் டிஜிட்டல் சேனல் வித் நியூஸ் கண்டெக்ட், அதாவது நியூஸ் ரீட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு நியூஸ் கண்டெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சேனலோட ரேட் போட்டிருக்காங்க. ஸோ அமேசான் ப்ரைம் பார்த்தீங்கன்னாக்கா 999 ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன், ஹாட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா 999, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா மூவி அண்ட் சீரியல் 2388, ஸ்பாட்டி மியூசிக் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா 1189, யூப் டிவி பார்த்தீங்கன்னாக்கா 7000, Z5 பார்த்திங்கனாக்கா 999, சோனி எல்இவி பார்த்திங்கனாக்கா 499. இதில் நம்ம ஏடிசி நியூஸ் பார்த்திங்கன்னா கண்டென்ட் பார்த்திங்கன்னா மல்டி லாங்குவேஜ் நியூஸ். இதில் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா 1200. என்ன இது 1200 கேட்குறீங்களா? அதாவது இப்போ வந்து ரினிவல் பேக் வந்து கம்பல்சரின்னு கொண்டு வந்திருக்காங்க நியூ ஏடிசி சிஸ்டத்தில். ஸோ இந்த ரினிவல் ஒரு கோடு கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 90 days வந்து எலிஜிபிள் அந்த ரினிவலுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ 90 days எலிஜிபிள், 300 rupees நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து பண்ணி. ஸோ 3 months 300 rupees, 1 year 1200 rupees, அந்த கால்குலேஷனில் தான் இங்கே 1200 வச்சுருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏடிசி எங்கே இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க, இதில் ஏடிசி பார்த்தீங்கன்னாக்கா அஜ்மன் ஃப்ரீ ஜோன் யூஏஇயில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் நியூஸ் கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரான்சிஸ் வந்து வேர்ல்டு லெவலில் அப்பாயிண்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸை வந்து வேறு லெவலில் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாயல்ட்டி ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்துடலாம் ஓகேங்களா. சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா $4 per quarter ஓகேங்களா. அதான் நான் சொன்னது தான், 90 days 1 crore கொடுத்து நீங்கள் ரினீவல் பண்ணுறீங்க ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது புது பிளானில் மட்டும்தான் இருக்குது, பழைய பிளானில் கிடையாது. அதனால் நிறையா பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, $1, அதாவது $4, ஒரு கோடுடைய வேல்யூ $4, 1 crore கொடுத்து நீங்கள் every quarter, அதாவது every 3 months ஹாவ் டு ரினீவல். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆக்டிவாக இருக்கும், லைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரன்சி ஆஃப் ஏடிசியில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏடிசி வந்து வேர்ல்டு லெவலில் எல்லா பிஸ்னஸ் எல்லாரோட கண்ட்ரிலையும் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால, ஸோ காமன் கரன்சியாக ஒரு கரன்சி, பிஸ்னஸ் வால்யூம் பொறுத்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் மூலயமா கால்குலேட் பண்ணுறதுனால காமன் கரன்சியாக வந்து யூஎஸ்டி டாலரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லா கண்ட்ரியாலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு டாலர், அதனால் யூஎஸ்டி டாலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி நம்ம இதில் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஏடிசி நியூஸை வந்து டவுன்லோட் பண்ணுறது, நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க, ப்ளே ஸ்டோரில் ஏடிசி நியூஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஏடிசி நியூஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த ஸ்லைடில் ஏடிசி அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து சைன் அப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ரொஃபைல் நேம், ஃபோன் நம்பர், உங்களுடைய ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே என்டர் பண்ணிக்கணும். இமெயில் ஐடி, ஜெண்டர், ஏஜ் குரூப் எல்லாமே என்டர் பண்ணி ஸோ சக்ஸஸ். இதில் இதுதான் வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏடிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹோம் பேஜில் ஸோ ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபைல் காலம் பார்த்தீங்கன்னாக்கா டாப் ரைட் கார்னரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம், ஸ்பான்சர் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி லாங்குவேஜ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா செகண்டாக இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ப்ரோக்ராம் இருக்கும், அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் இருக்கும். அந்த லாங்குவேஜஸ் கிளிக் பண்ணாக்கா நீங்கள் வந்து எந்த விதமான எல்லா விதமான லாங்குவேஜஸையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். லைவ் டிவியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், லைவ் டிவியும் இருக்குது, அந்த லைவ் டிவி நம்ம செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் டாஸ்க் ஆன் ஏடிசி நியூஸ், ஏடிசி நியூஸில் டாஸ்க்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடிசி நியூஸ் பார்த்திங்கன்னா தேர்டு பார்ட்டி அப்ளிகேஷன் கிட்டேருந்து நியூஸை வாங்கி நமக்கு வந்து செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம டாஸ்க்கு முடிக்க முடிக்க சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்க் பட்டன் வில் அப்பியர் பிட்வீன் த நியூஸ் ஸ்டோரிஸ் ஆன் தி ஆப், நம்ம நியூஸ் ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, நம்ம ரீட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து டாஸ்க் பட்டன் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க் முடிக்க முடிக்க தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் பெனிஃபிட் பார்க்கலாம். பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாயல்ட்டி வாலெட்னு ஒரு வாலெட் இருக்குது, அந்த வாலெட்டில் டெய்லியும் பார்த்திங்கன்னா 0.033 டாலர்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும், ஷாப்பிங் வாலெட்டில் கிரெடிட் ஆகும், ஓகேங்களா. ஸோ 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு $1 கிரெடிட் ஆகும், ஓகேங்க. 30 டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா $1 வந்து கிரெடிட் ஆகும். ஸோ ஷாப்பிங் வாலெட்டில் இருக்கிற அந்த பேலன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லோக்கல் கரன்சிலேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பிளான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கோடை நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அதாவது $4 ஒரு கோடை நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னாக்கா, 2 கோடை நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 33% இன்டைரக்ட் ரெஃபரல் பைனரி கிடைக்கும், அதாவது 100 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எவ்ரி 10th and 25th அன்றைக்கி நீங்கள் வந்து விட்ரா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஆக்டிவேட் பண்ண 15 டேஸுக்கு அப்புறம் நீங்கள் விட்ரா கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் 11th வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கோட் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 25th கொடுக்க முடியாது. ஸோ 15 டேஸ் ஆஃப்டர் 15 டேஸ் தான் கொடுக்க முடியும், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ 10th என்னால் கொடுக்க முடியல, 25th என்னால் கொடுக்க முடியலன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 10th முன்னாடி பண்ணிங்கன்னா 25th கொடுக்கலாம், 10th அப்புறம் பண்ணிங்கன்னா 25th அப்புறம், அதாவது அடுத்த 10th தான் நீங்கள் தர முடியும் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கனாக்கா ப்ரொமோட் ஏடிசி நியூஸ் அண்ட் ஏர்ன் மோர், அதாவது நீங்கள் ஏடிசி நியூஸை வந்து ப்ரொமோட்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கோடை வந்து பல்காக வந்து யார் வாங்குகிறாங்களோ அவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மூலயமா வந்து ஏடிசி நியூஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கோடு பார்த்திங்கன்னா $4, ஓகேங்களா. இதை வந்து நம்ம வந்து பல்காக வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கேஜ் மூலயமா இந்த ஃபைவ் கோட்ஸ் அண்ட் 10 கோட்ஸ் அண்ட் 20 கோட்ஸ் அண்ட் 40 கோட்ஸ் அந்த மாதிரி ஆஃபர் மூலயமா வாங்கிக்கலாம். ஸோ பிபி ஒன் பல்க் பர்ச்சேஸ் ஒன் பார்த்திங்கன்னா $20, அதாவது 5 கோட்ஸ். பிபி 2 $40, அதாவது டிவைட் பை 4 போட்டுக்கோங்க, ஏன்னா ஒரு கோடு பார்த்திங்கன்னா $4. ஸோ அதை வந்து கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறப்ப 10 கோட்ஸ். பிபி 4 வந்து $80, 20 கோட்ஸ். பிபி 4 வந்து $180 அண்ட் 40 கோட்ஸ். ஸோ இந்த பல்க் பர்ச்சேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணப்படும், அதாவது ஆகஸ்ட்டுக்குள்ளார வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அட்ராக்டிவ் ப்ராடக்ட்ஸ், ஹெல்த்தாக இருக்கட்டும், காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், கார்மெண்ட்ஸாக இருக்கட்டும், புக்ஸ், ஸ்டேஷ்னரி எல்லாமே ஹோல்சேலில் வந்து நம்ம கோடு நம்ம விற்கிறதுனால நமக்கு அட்ராக்டிவ் ப்ராடக்ட் வந்து நமக்கு ஆஃபராக தராங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் வந்து
இது வந்து இந்த மாதிரி நம்ம அட்ராக்டிவ் ஆஃபர் தரதுனால ஈஸியாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட வந்து செல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, ஆஸ் வெல் அஸ் கம்பெனி சைடும் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஃபரல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்ப்போம். ரெண்டு விதமான ரெஃபரல் தராங்க, ஒன்று டைரக்ட் ரெஃபரல், இன்னொன்று இன்டைரக்ட் ரெஃபரல். டைரக்ட் ரெஃபரலில் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடியவங்கிட்டருந்து 10% வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த விதமான நோ சீலிங் ஆன் டைரக்ட் ரெஃபரல், எல்லா பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா பர்சன் டு பர்சன் சேல் மட்டும்தான், அண்ட் நாட் குட் ஃபார் பேங்க் விட்ராவல், நல்லா புரிஞ்சுக்கும். ஆல் பேமெண்ட்ஸ் ஆர் டிஜிட்டல் ஃபார்மேட் அண்ட் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பர்சன் டு பர்சன் சேல். நம்ம இன்னொரு பர்சன் கிட்ட இன்னொரு பர்சன் சேல் பண்ணுறதுக்குனா, பட் நாட் குட் ஃபார் பேங்க் விட்ராவல், அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மாஸ்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெய்டு ரெஃபரலுங்கிறது வந்து எலிஜிபிள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எதுவும் எந்த ஃப்ரான்ச்சைஸுமே எடுக்காமல் நீங்கள் வந்து ரெஃபரல் வந்து உங்களுக்கு வராது. இன்டைரக்ட் ரெஃபரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டைரக்ட் ரெஃபரல் வந்து ஃபஸ்ட்டு எங்கே க்ரெடிட் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. எஸ் இன்சென்டிவ் வாலெட், அதில் தான் உங்களுக்கு வந்து டெய்லியும் க்ரெடிட் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கனாக்கா, அந்த இன்டைரக்ட் ரெஃபரலை வந்து நீங்கள் 10th and 25th அப்போ வந்து எவ்ரி மந்த் நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் சேல் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் கோடு $1.33 நீங்கள் வந்து பேர்மேட்ச் ஆகி நீங்கள் கோடு செல் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்டைரக்ட் ரெஃபரல் வந்து க்ரெடிட் ஆகும். அதை வந்து நீங்கள் 10th and 25th அன்றைக்கி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் 15th ஆஃப் ஆக்டிவேஷன் பேமெண்ட் விட்ராவல் இஸ் அலௌடு ஒன்லி ஃபார் ஆஃப்டர் 15th ஆஃப் ஆக்டிவேஷன். இப்போ இன்றைக்கி ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா இன்னையிலேருந்து 15 நாள் கழித்து தான் நீங்கள் வந்து அந்த விட்ராவல் டேட் என்ன டேட் வருதோ அந்த டேட்டில் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டைரக்ட் ரெஃபரல் இன் ஏ அண்ட் பி டீம், 3rd activation இன் எய்தர் ஆஃப் எ டீம், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டைரக்ட் ரெஃபரல், ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் மூலயமா உங்களுக்கு இன்டைரக்ட் ரெஃபரல் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா $2.66 பர் டே, ப்ரொமோட்டர்ஸ் பேக்கேஜில் $6.65 பர் டே, ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னாக்க ஏரியா ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா $13.33 பர் டே, டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா $19.95 பர் டே, மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா $26.66 பர் டே. எல்லாமே இது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜில் டெய்லியுமே சீலிங் பார்த்தீங்கனாக்கா 200 ரூபா ஏர்ன் பண்ணலாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் பேக்கேஜில் டெய்லியுமே 500 ரூபா ஏர்ன் பண்ணலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏரியா ஃப்ரான்ச்சைஸில் டெய்லியுமே 1000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸில் 2000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம், மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸில் டெய்லியுமே பார்த்திங்கன்னா 3000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இன்டைரக்ட் ரெஃபரல் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10% இஸ் பெய்டு ஆன் மேட்சிங் பிஸ்னஸ் வால்யூம் இன் ஏ டீம் அண்ட் பி டீம் இன் யுவர் பி இன்சென்டிவ் வாலெட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஏ டீமில் இருக்கிற பிஸ்னஸ் வால்யூம், அதாவது 10% ஆஃப் பிஸ்னஸ் வால்யூமும் பி டீம் இன் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் இன்சென்டிவ் வாலெட் இருக்குது, பேக்கேஜ் ப்ரொமோட்டர்ஸ் இன்சென்டிவ் வாலெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரொமோட்டர்ஸ் இன்சென்டிவ் வாலெட்டில் இருக்கிற பி சைடும் ஏ சைடு இருக்கிற பிஸ்னஸ் வால்யூமில் 10%, அது மூலியமாகவும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இன்டைரக்ட் ரெஃபரல் தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் நான் இதிலேருந்து எல்லாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நம்ம பிஸ்னஸில் இந்த ஏடிசி பிஸ்னஸில் புது பிளான் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய ரீஃபண்டுக்கு வந்து க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது இன்னும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லி உள்ளார வந்தவங்களுக்கு தகுந்த ரீஃபண்ட் கொடுத்து அனுப்புறது தான் வந்து சரியான முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க இன்னும் அதுக்கு எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்தால் தான் இந்த பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ பிஸ்னஸ் பிளான். பட் இன்றைக்கி ஒரு அப்டேட் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதையும் நான் இதிலேயே நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாரோட லீடர்ஸோட வேண்டுகோளுக்கு இணங்க எம்டி சுரேஷ் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒர்க்கிங் மெம்பர்களுக்கு 100% நீங்கள் கேபிட்டல் எடுத்திருந்தாலும்
இல்லை 20% 40% 60% 80% எடுத்திருந்தாலும் அதாவது ஒரு மாதத்துக்கு மட்டும் எடுத்திருக்காங்க, 2 மந்த்ஸுக்கு மட்டும் எடுத்திருக்காங்க, 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் முறையே எல்லாமே எடுத்தவங்களுக்கு முன்னே எப்படி இருந்ததுனாக்கா 5 மாதம் நீங்கள் கேபிட்டல் அமௌண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து எல்லாரோட லீடர்ஸு வேண்டுகோளுக்கு இணங்க சப்ஸ்கிரிப்ஷன் கோடை வந்து கொடுக்க ரெடியாக இருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா கம்பெனிக்கு ஏற்படுற லாஸை வந்து கம்பெனியே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி ஸோ கம்பெனி சைடிலிருந்து ஒரு சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, வவுச்சர் யூஸ்டு பார்த்திங்கன்னா 20 மந்த்ஸுக்கு நம்ம 640 வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. இப்போது புது பிளானில் பார்த்தீங்கனாக்கா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ 640 டாலர்ஸுங்கிறது வந்து 160 கோட்ஸாக மாற்றிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், 5 மாதம் நீங்கள் கேபிட்டல் அமௌண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த இதுதான் நியூ வவுச்சர் பிளான் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் 5 மாதம் நீங்கள் கேபிட்டல் அமௌண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 120 கோட் கிரெடிட் ஆகும். நீங்கள் 6வது மாதத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 112 கோட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கம்மியாகி உங்களுக்கு 20 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 0 கோட்ஸ் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த அப்டேட் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, 120 கோட் கிரெடிட் ஆகுது, அதை நீங்கள் 300 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணி 36,000 ரூபா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 பேர் மேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஜாயின் பண்ணுறப்போ 128 டாலர் வந்து உங்களுக்கு 20 மந்த்ஸுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி கோட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. அது மூலமா கிடைக்கிற இன்கம்மையும் கம்மி பண்ணிட்டாங்க. கம்பெனி விட்ராவல் தரல, நான் இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு வேணாம், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ரீஃபண்ட் ஆப்ஷன் தரல. இது எதுவுமே தராமல் இவங்க வந்து கோட்ஸையும் கம்மி பண்ணிட்டாங்க, இன்கம்மையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா, ரீஃபண்ட் வருமா வராதா அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைமில் கம்பெனி என்ன ஸ்டெப் எடுக்கணுன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே ரீஃபண்ட் கொடுத்தா தான் கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகும். இல்லைனாக்கா இதுவும் இப்போவே ஃபெயிலியர் பிளான் தான். நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுத்துட்டா பிஸ்னஸ் பண்ணுறவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பான். அதே மாதிரி பிஸ்னஸ்லேருந்து நான் விலகி போகிறேன் நினைக்கிறவனும் விலகி போயிடுவான் ரீஃபண்ட் கொடுத்துட்டிங்கன்னா. இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பிஸ்னஸை வந்து சூப்பராக கொண்டு போனாலும் அது வந்து கடைசியில் ப்ரைம் நெக்ஸ்ட் மாதிரி ஃபெயிலியர் பிளானாக தான் அமையும் அப்படின்னு நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 9790918425. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.